இக்கட்டான நேரத்தில் தான் நிஜமான ஹீரோஸ்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அப்படி பல ஹீரோஸ் இன்றைக்கி நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், ஊடக நண்பர்கள் இப்படின்னு பல பேருங்க. ஏன்னா இந்த இக்கட்டான உலகமே பயந்தில் இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து மக்களாகிய நாம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறது இவங்க தான். இந்த வரிசையில் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பணம் படைத்த மனிதர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க மக்களை கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து மக்கள் கவனிச்சுக்கிட்டு தாங்க வராங்க. அப்படி உதவி செய்கிறவங்களை மக்கள் என்றைக்குமே மறந்ததா வரலாறே கிடையாது. அப்படிதான் இங்கே கரோனா மருத்துவமனை அமைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக தன்னுடைய மொத்த சொத்தை அந்த அரசாங்கத்திற்கே வழங்கியிருக்கிறாரு இந்திய வம்சாவளி தொழிலதிபர் ஒருத்தர். அவர் யாருங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அஜய் சோப்ராஜ், இவர் தான் ஃபின்ஜா ஜுவல்லரி ஷாப்பினுடைய அதிபர் மற்றும் நிறுவனர். இவருடைய சொந்த பில்டிங் தான் JLT அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜுமேரியா லேக் டவர். துபாயைச் சேர்ந்த இந்திய தொழிலதிபரான இந்த அஜய் சோப்ராஜ் தான் கரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை அங்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு மருத்துவமனை கேட்டுக்கொண்டிருந்த போது தன்னுடைய பில்டிங்கை மருத்துவமனை அமைத்துக் கொள்வதற்காக துபாய் நல்வாழ்வுத்துறைக்கு வழங்கியிருக்கிறார். மிகப்பெரிய நகைக்கடையினுடைய உரிமையாளரான அஜய் சோப்ராஜ் இது குறித்து துபாய் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில், நான் கடந்த 25 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த துபாய் நகரம் மீண்டும் அதே பழைய பொலிவை அடையணும். கண்டிப்பாக அதற்காக ஜுமேரியா லேக் டவர் எனப்படக்கூடிய மிகப்பெரிய என்னுடைய கட்டிடத்தினை கரோனா பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மையமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். சுமார் 77,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த கட்டிடத்தில் கிட்டத்தட்ட 400 பேருக்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கடந்த 25 ஆண்டுகளாக எனது வெற்றிக்கும் எனது வளர்ச்சிக்கும் பேருதவி புரிந்தது இந்த துபாய் மாநகரம் தான். இந்த துபாய் இல்லைனா இன்னைக்கு இந்த அஜய் சோப்ராஜ் இல்லை. சொல்லனா துயரத்தில் இன்னைக்கு துபாய் வாழ் மக்களும் துபாய் அரசாங்கமும் இருக்கும்போது நான் அதனை மீட்பதற்கு என்னால் ஆன இந்த சிறு உதவியை அரசுக்கு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அஜய் சோப்ராஜ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். துபாயில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 570 பேருக்கு கரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. 3 பேர் அதன் காரணமாக மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் அஜய் சோப்ராஜனுடைய இந்த உதவி துபாய் அரசாங்கத்திற்கு பேருதவியாகவும் மக்களுக்கு மிகப்பெரிய சிக்கலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு களமாகவும் அமைஞ்சிருக்கிறது. மிகவும் பாராட்டப்படக்கூடிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.